இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் அமைச்சராக இருந்த ஜெயக்குமார் மீனவர்களுக்காக ஒரு நலத்திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என அகில இந்திய மீனவ சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் சென்னை ராயபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் தேசிய செயல் தலைவர் மற்றும் செய்தி தொடர்பாளர் நாஞ்சில் ரவி திமுக தேர்தல் அறிக்கையில் மீனவர்களுக்கு டீசல் மானியம் மீனவ சமுதாயத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதாக அறிவித்திருப்பதற்கு மிகுந்த வரவேற்பை தெரிவித்தார் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தங்களின் முழு ஆதரவு என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் அகில இந்திய மீனவர் சங்கத்துடைய உறுப்பினர்கள் அனைவரும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பது என்று முடிவு செய்து மீனவரை பழங்குடியினர் பட்டியல் சேர்க்க அவர் அறிவித்ததற்கு முதற்கன் அவருக்கு நன்றி தெரிவித்து இந்த தேர்தலில் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவருடைய கரத்தை வலுப்படுத்தி தமிழகத்தில் நல்லாட்சியை ஏற்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வாய்ப்புக்காக அகில இந்திய மீனவ சங்கம் தொடர்ந்து பாடுபடும்